வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் அப்படிங்கிற லெசன் உடைய புக் பேக் கொஷின்ஸை தான் இங்கே பார்க்க போகிறோம் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல் கேள்வி ஏன்ஷி ஃபஸ்ட் கொஷின் ஏன்ஷியன் டவுன் ஆர் ஆப்ஷன் ஏ ஹராப்பா அண்ட் மோகன்சதாரோ ஆப்ஷன் பி டெல்லி அண்ட் ஹைதராபாத் ஆப்ஷன் சி பாம்பே அண்ட் கல்கட்டா D, நன் ஆஃப் த அபோ ஓகே ஸோ இதில் ஆப்ஷன் என்ன ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹராப்பா அண்ட் மோகன்ஜதாரோ ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க Ancient டவுன் அப்படிங்கிற டாப்பிக்கின் கீழ் ஏன்ஷியன் டவுன்ஸில் ஹராப்பா மோகன்ஜதாரோ Varanasi, அலகாபாத் and Madurai. இதெல்லாமே well-known ancient towns, அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க Second question, a coastal town developed by the British பிரிட்டிஷ் British... காரங்க டெவலப் பண்ண கோஸ்டல் ப டவுன்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க சூரத் கோவா பாம்பே ஆல் ஆஃப் தீஸ் ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணலாம் ஒயில் த அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ப்ராட் அபவுட் நியூ சேஞ்சஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஸ் தே ஃபர்ஸ்ட் டெவலப்டு சம் கோஸ்டல் டவுன்ஸ் சச் அஸ் சூரத் ஜாமன் கோவா அண்ட் பாண்டிச்சேரி த பிரிட்டிஷ் ஆஃப்டர் தட் கன்சாலிடேட்டட் பா இன் இண்டியா டெவலப்டு த்ரீ மெயின் சிட்டிஸ்

இந்த பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா இ நியூ ட்ரெண்ட் ஆஃப் அட்மனைசேஷன் பிகான் இன் த லேட்டர் ஹாஃப் ஆஃப் நைன்டீன் சென்ச்சுரி ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் சுயஸ்கானல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டீம் நாவிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் கெனால்ஸ் ஹார்பர்ஸ் க்ரோத் ஆஃப் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் கோல் மைனிங் ட்ரீ பிளான்டேஷன் பேங்கிங் ஷிப்பிங் அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேஞ்சஸ் இந்த நெட்ஒர்க் ஆஃப் த ட்ரேட் வேர் ரிஃப்ளெக்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அர்பன் சென்டர் ஸோ இந்த தேர்ட் கொஷினாடைய answer on the d all of the above next 4 the british arrived in india for option a for trading for b b for preaching their religion c for working option d for ruling obviously it is for trading britishers came to india for trading okay next the okay fifth question uh, fort st. george was constructed by the british in uh, option a bombay option b kadalur option c madurai madras and option c option d is calcutta so st. george coatenga it is in madras 6th question which of the following port was east india's company's principal set principal settlement until செவன்டீன் செவன்டி ஃபோர் ஓகே ரிமெம்பர் வாட் இஸ் செவன்டீன் செவன்டி ஃபோர் இட் வாஸ் ரெகுலேட்டிங் ஆக்ட் ரைட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஸோ இதுவரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய முதன்மை குடியிருப்பு அமைஞ்சிருக்கு ப்ரின்ஸிபல் செட்டில்மெண்ட்டாக இருக்குது அது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஃபோர்ட் செயிண்ட் வில்லியம் ஆப்ஷன் பி ஃபோர்ட் செயின்ட் டேவிட் ஆப்ஷன் சி ஃபோ ஃபோர்ட் செயிண்ட் ஜார்ஜ் ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபவ்

சி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஸோ பிரிட்டிஷ் இந்த ஃபோர்ட் ஜார்ஜ் வந்து அன்டில் அட்டில் செவன்டீன் செவன்டி ஃபோர் வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய பிரின்சிபல் செட்டில்மெண்ட்டாக இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் திளாங்ஸ் த நெட்ஒர்க்ஸ் ஆஃப் ரயில் ரோட்ஸ் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஓகே ரயில் ரோட்ஸ் வார் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா ஸோ த ஆப்ஷனு எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ ரெயில் ரோட்ஸு ரயில்வேஸ் தான் அப்படி கேட்டிருக்காங்க எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீல தான் ரெயில் ரோட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே அப்படின்னா மும்பை டு தானே தான் முதல் வழித்தடம் அமைந்தது ரயில் வழித்தடம் செகண்ட் கொஷின் வந்து டேஸ் ரைட்லி ரிகார்டட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் லோக்கல் சிட் கவர்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இட் இஸ் லார்ட் ரிப்பன்

இருக்கும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த செஷன்லெலாம் பார்க்கலாம் இதை பற்றி ஸோ ஃபோர்த் கொஷின் வந்து டேஸ் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பரேஷன் ஹியர் கார்பரேஷன் மீன்ஸ் மெட்ராஸ் கார்பரேஷன் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்ராஸ் கார்பரேஷன் அப்படின்னா இட் வாஸ் மேயர் சார் ஜோஸ்யா சைல்டு ஓகே சார் ஜோசியா சைல்டு வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த கார்பரேஷன் Uh, so in the sentence, Mayo okay, Mayo is something different. Sir Josiah Child, one of the directors of East India Company, was responsible for the formation of the corporation. Next question Francis Day and Andrew Cohen got permission to establish a factory -cum trading post at Madrasapatinam Inn in 1639. Okay. நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பாம்பே ஓகே வாட் இஸ் பாம்பே ஓகே பாம்பேவுக்கு வந்து செவன் ஐலேண்ட் பாம்பே கன்சிஸ்டட் செவன் ஐலாண்ட் டியூரிங் தோஸ் டேஸ் ஓகே இது வந்து பாம்பே வந்து ஏழு தீவுகள் கொண்டு இருந்தது அப்போது தென் கண்டோன்மெண்ட் டவுன் கண்டோன்மெண்ட் டவுன்னால் என்ன ஆர்மி பீப்புள் வசிக்கிறது கன்டோன்மெண்ட் டவுன் ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் உருவான கன்டோன்மெண்ட் டவுன் வந்து கான்பூர் தென் கேதார்நாத் இட் இஸ் அ ரிலீஜியஸ் சென்டர் டார்ஜிலிங் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹில் ஸ்டேஷன் மதுரை மதுரை இஸ் அ ஏன்ஷியன் டவுன் ஓகே இதான் இதோடய கரெக்டாக நம்ம பூர்த்தியிருக்கோம் ஓகே பாம்பே இஸ் செவன் ஐலேண்ட் கண்டோன்மெண்ட் இஸ் கான்பூர் கேதார்நாத் இஸ் அ ரிலீஜியஸ் சென்டர் டார்ஜிலிங் இஸ் ஹில் ஸ்டேஷன் அண்ட் மதுரை இஸ் ஏன்ஷியன் டவுன் ஓகே நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா பிகேம் ஓகே அதை கூற்று காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி இதில் கொஷின்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அதுபடி நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க அசஸ்ஸன் அண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியா பிகேம் த அக்ரிகல்ச்சர் காலனி ஆஃப் பிரிட்டன் ஓகே ரீசன் த ஒன் வே ஃப்ரீ ட்ரேட் பாலிசி ஃபாலோட் பை பிரிட்டிஷ் அண்ட் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டெஸ்ட்ராய்டு இந்தியன் இண்டிஜீனியஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரல் காலனி ஆஃப் பிரிட்டன் அப்படிங்கிற சென்டென்சஸ் கரெக்ட் ஓகே ஸோ இதுவும் கரெக்ட் ஓகே இந்தியாவை வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய அக்ரிகல்ச்சரல் காலனி ஸோ இங்கேருந்து காட்டன் அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போவாங்க இதோடைய ரீசன் என்ன அப்படின்னா ஒன் வே ஃப்ரீ ட்ரேட் ஓகே இங்கே வந்து ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறது இருந்தது இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ந நோ நோ அமௌண்ட்டு வந்து கலெக்ட் பண்ணாங்க நோ டேக்ஸ் இருந்தது இப்போ இம்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது அகைன் அதுக்குமே ரொம்ப வெரி லோ சர்வீஸ் டேக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கினாங்க இது மூலமாக இங்கே லோக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க ஸோ இதுதான் ஃப்ரீ ட்ரேட் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இது ரெண்டு நாளையும் நம்மளோடைய இந்தியன் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆப்ஷன் கரெக்ட் ஆஷன் சி ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ ஓகே அதாவது பிரிட்டிஷ்காரங்களுடைய காலனி இந்தியா அண்ட் இங்கே வந்து அவங்க ஃப்ரீ ட்ரேட் பாலிசி பண்ணதுனால இந்தியாவுடைய ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுனால இந்தியனுடைய இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஓகே

So, ஸோ இட் இஸ் ஆப்ஷன் ஒன் ஸ்ரீரங்கராயலு கேவ் த இங்கிலீஷ் த கிராண்ட் ஆஃப் மெட்ராஸ் பட்னம் இஸ் எ ராங் திங் த இங்கிலீஷ்கு வந்து யார் கிராண்ட் பண்ணாங்க மெட்ராஸ் அப்படின்னா தர்மலா வெங்கடபதி அப்படிங்கிறவர் தான் தர்மலா வெங்கடபதி gave the English grant of Madras. Okay, இதாக இந்த இதில் இது So, answer என்ன ஆப்ஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் ஓன்லி தப்பு ஓகே இந்த த்ரீ சென்டென்ஸில் ஒன் இஸ்ராங் நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் பில்டப் தியர் ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டல்ஸ் இன் ஹில்லி ஏரியாஸ் தே ஃபவுண்ட் இந்தியன் சம்மர் இன்ஹாஸ்பிட்டபுள் ஓகே ஸோ இதுவும் நம்ம படித்தோம் பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து இந்தியாவுடைய summer climate வந்து ஒத்துக்கலை ஸோ அவங்க என்ன பண்ணாங்க ஹில்ஸ் ஸ்டேஷன் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டலாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கல்கட்டா வந்து டார்ஜிலிங் யூஸ் பண்ணாங்க டெல்லி டெராடூன் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஹில் ஸ்டேஷன்ஸை வந்து அவங்க வந்து அல்டர்னேட்டிவ் கேபிட்டலாக யூஸ் பண்ணாங்க ஸோ த சென்டென்ஸ் இஸ் கரெக்ட் ஸோ த ஆப்ஷன் இஸ் சி ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ தென் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டவுன்ஸ் ஃப்ளரிஷ்டு சின்ஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம் இன் இந்தியா தட் இஸ் கரெக்ட் டவுன்ஸ் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்தே இந்தியாவில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தட் இஸ் கரெக்ட் நம்ம ஹராப்பா அதெல்லாம் பார்த்தோம் ஓகே தென் பிரிட்டிஷ் அக்யூர்ட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் பிளாசி போருக்கு பின்பு தான் பிரிட்டிஷ் அவங்களோட அரசியல் ஆதிக்கத்தை இந்தியா மேலே செலுத்த ஆரம்பித்தது அதுவும் கரெக்டு ஃபோர்ட் செயின்ட் வில்லியமஸ் இன் மெட்ராஸ் நோ ஃபோர்ட் செயிண்ட் ஜார்ஜஸ் இன் மெட்ராஸ் Army people began to live in cantonments. That is correct. Uh, Madras was officially renamed as Chennai in nineteen ninety eight. No, it is in nineteen ninety six. Okay. Then friends, in the book back uh, questions uh, uh, tnbc Either book back the pattern in book back questions. Matte the question question and answer format e Okay, friend. Okay, friends. Hope you enjoyed this video. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்